உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அம்மா இருக்கிற இடம் எங்க ஏதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அவ அப்படிதே நான் உன்னை அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. பெத்தவன்ட்ட மறைக்காதல, இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை நீ கூட்டு போல. இல்ல சூடு அமனிட்டு நான் பேசக்கூட வேண்டாம், தூரத்துல இருந்து காட்டு, அங்கிருந்தே பாத்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு தடவை உனக்கு புண்ணியமா பேருல. எப்போ நான் சொன்ன கேட்க மாட்டியா நீ? தயவு செஞ்சு தூங்குற பூதத்தை கிளப்பாத, அம்மா தானே, அது வரும்போது வரும். தயவு செஞ்சு எதுவும் பேசாம இரு, உனக்கு புண்ணியமா போவோம். எப்படியா பொறுமையா இருக்க முடியும் ஐயா? 20 வருஷம் ஐயா, முழுசா 20 வருஷம் அவன் நினைப்புலயே நான் வாழ்ந்திருக்கேன் ஐயா. விடிஞ்சு எழுந்திருச்ச அவன் வந்துருவா வந்துருவான்னு எனக்குள்ளேயே நான் லட்சம் தடவை சொல்லியிருக்கேன். இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அவன் நல்லபடியா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவளை பார்க்காம இருக்க முடியும்? ஐயா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா ஐயா, உங்க அப்பா நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா ஐயா. ஒன்னு ஒரு தடவை நீ கூட்டு போய் காமிச்சிருக்கியா, உனக்கு புண்ணியமா சொன்னா கேட்க மாட்டேன். அறிவில்லை உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? வேண்டாம் வேண்டாம் சொல்லுது, திரும்ப அதே பேசிட்டு இருக்க. வேண்டாம் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு புரியாதா? உனக்கு அறிவில்ல, வயசாவதுல எப்போ தெரியாம சொல்லிட்டப்பா. படுக்கையில போராடிட்டு இருக்கேன்னு ஒரு பதட்டத்துல சொல்லிவிட்டேன், மன்னிச்சது. இனிமே வாய தொடர்ந்து நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ இத பத்தி ஏதாச்சும் கேட்ட அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிவிட்டேன். என்னாச்சுப்பா மாமா, ஏதாவது சண்டையா மாமா? என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒண்ணுமா, உங்களுக்கு எதுவும் வேர்க்கலையே? ஒண்ணு, கைய கொடுங்க பல்ஸ் பாப்போம். நீங்க உட்காருங்க. ஏய் தல்ல உட்காருங்க மாமா. எழுத்தா, அதெல்லாம் ஒன்றும் எழுத்தா, நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவா செய்யுது? ஏண்டா படிக்கல, அதுக்காக பேசிக் காமன் சென்ஸ் கூடவா இல்ல? அவர் எந்த நிலைமையில இருக்காரு? நீ பாட்டுக்கு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? அண்ணே என்னண்ணே, என்னாச்சு உனக்கு? அப்பாவை செல்லமா கடிச்சுக்கிறவ, சின்னதா கோவப்படுவ, எப்படியா கத்துவ? கேட்டு எனக்கே கலங்கி போய் ஓடி வர. என்னென்ன பிரச்சனை? எதுக்காக இப்ப அவரை திட்டிக்கிட்டு இருக்க? ஆமா நான் தான் திட்டுதேன், நான் கத்திட்டா இருக்கேன். நீங்களே சமாதானமா இருக்கீங்களா? இந்த வீட்டுல யாருக்கு அறிவு இருக்கு யாருக்கு அறிவு இல்லைன்னு தெரியலையே. கோவம் வந்தது கத்தன, இப்ப என்ன பண்ண சொன்னதீங்க? ஆளாளுக்கு வந்து நாட்டாம செய்யாதீங்க, போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. ஏய் லூசு, சாதாரண சமயத்துல நீ 1000 சண்டை போடலாம். இப்பதான் கார்டியாக் ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்திருக்காரு, அவருக்கு பிபி என்ன பிரச்சனை ஆகும் உனக்கு அது தெரியாதா? இஷ்டத்துக்கு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க. ஆமா டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.